Chapter 1 exercise 1.1 question number 5 kaana solution. Question number 5 enna justify the trueness of the statement. Adhavadhu indha kootrin unmai thanmai nam aarayanum. Enna kootruna, an element of a set can never be a subset of itself. Oru ganathil or urupu eppozhudhum than ganathirke utkanamaga amaiyadhu. Andha ganathirke utkanamaga amaiyadhu edunna oru ganathil ulla oru urupu. An element of a set can never be a subset of itself. ஒரு element ஒரு setல இருந்து எடுத்தோம்னா அது அந்த செட்டுக்கு subset ஆக இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த statementல கொடுத்துறாங்க. அப்போ ஒரு setல இருந்து ஒரு element எடுத்தோம்னா அது வந்து என்னவா இருக்கும்? Subset ஆக இருக்கவே இருக்காது. அதாவது உட்கணமாக அமையாது அப்படிங்கறத உண்மையா இல்லையா அப்படிங்கறத நம்ம ஆராய சொல்லிருக்காங்க. அத நாம சொல்லணும். இப்போ ஒரு செட் எடுத்துக்கறோம். A equal to 1, 2, 3 அப்படின்னு ஒரு செட் எடுத்துக்கிறோம். இதில் ஒரு எலமெண்ட் ஒன்றுன்னு ஒன்று ஒரு எலமெண்ட் இருக்கு. இது வந்து ஏயில் இருக்குன்னா 1 பிலாங்ஸ் டு என்னா எழுதலாம். 2ங்கிற ஒரு எலமெண்ட் இருக்குன்னா 2 பிலாங்ஸ் டு ஏன்னு எழுதலாம். 3ங்கிற எலமெண்ட்டும் பிலாங்ஸ் டு ஏன்னு சொல்லலாம். இங்கே நம்ம என்னன்னு சொல்ல முடியாது, 1 இஸ் ஏ சப்செட் ஆஃப் ஏன்னு சொல்ல முடியாது. இப்போ இப்படி அடிச்சிட வேண்டியதான். இப்போ 2ங்கிறது இதுக்கு சப்செட் கிடையாது. இதைத்தான் அங்கே சொல்லியிருக்காங்க. அண்ட் எலமெண்ட் ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா அது அந்த செட்டுக்கு சப்செட்டாக இருக்க முடியாது. நெவர் பி ஏ சப்செட் ஆஃப் த செட்டு அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. உட்கணமாக அமையாது. இப்போ 3ங்கிறது இந்த செட்டுக்கு சப்செட்டாக அமையாது அப்படிங்கிறது அதுதான் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த செட்டுக்கு ஓகே, எல்லாத்துக்கும் ஓகேவா அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம ஜஸ்டிஃபை த ட்ரூனஸ் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட். நம்ம செட்டு இது மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா இது ட்ரூ மாதிரி தான் தெரியும். ஆனால் வேறு மாதிரி எடுத்தோம்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சப்செட்டாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறது வருது. அது எதை மாதிரியான செட்டு? இப்போ ஒரு செட் எடுக்கிறோம், 1, 2 இருக்கு, அப்புறம் 1.2 ஒரு எலமெண்ட் இருக்கு, அப்புறம் வெறும் 2 இருக்கு. இதை மாதிரி ஒரு செட் எடுத்துக்கோம், இதுவும் ஒரு செட்டு தான். அப்போ நம்ம இதில் என்ன சொல்லலாம், 1 belongs to A சொல்லலாம், 2 belongs to A சொல்லலாம். இப்போ இதில் வந்து பார்த்தோம்னா இந்த சிங்கிள்டன் செட் இது வந்து சப்செட் ஆஃப் ஏன்னு சொல்லலாம். இந்த 2 எந்த 2, இந்த 2வா அந்த 2வா அப்படின்னா இதுவாகவும் இருக்கலாம் அதுவாகவும் இருக்கலாம். இதை எடுத்துக்கிட்டோம்னா பிலாங்ஸ் டு ஏன்னு போடணும். இப்போ இதை தான் சொன்னேன்னு சொல்லிக்கலாம். அப்போ இது வந்து ஒரு சப்செட் ஆஃப் ஏ செட்டு ஏ. அப்போ சப்செட்டாகவும் இருக்கலாங்கிற கருத்தை இங்கே நமக்கு கொண்டு வருது இந்த எலமெண்ட் எது 2. அதே மாதிரி என்ன சொல்லலாம், இந்த 1.2 2 எலமெண்ட் உள்ள செட்டு ஈஸியாக சப்செட் ஆஃப் ஏ. ஆமாம், இந்த 1.2 இதுவா அதுவா அப்படிங்கிறத டவுட் வந்தாலும் இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம சொல்லிக்கலாம். இப்போ 2-1 நம்ம இதை எழுதிடுறோம், 2-1 இதை எழுதிடுறோம். இந்த 2வா அந்த செட் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற 2வானா ஏதோ ஒன்று. அப்போது சப்செட்டாகவும் இருக்கலாம். இதை எடுத்துக்கிட்டால் இந்த கருத்து, இதை எடுத்துக்கிட்டால் எலமெண்ட்டுங்கிற கருத்து. ஓகே, இப்போ எலமெண்ட் 2ங்கிறது இது. இங்கே நம்ம என்ன சொல்லலாம், 2 ஈஸிய எலமெண்ட் பிலாங்ஸ் டு ஏன்னு சொல்லலாம். இப்போ இதுவும் இருக்கலாம் இதுவும் இருக்கலாம். இங்கே என்ன சொல்லலாம், 1.2 ஆர் த எலமெண்ட்ஸ் பிலாங்ஸ் டு ஏன்னு சொல்லலாம். இது ஆல்வேஸ் ட்ரூன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கிவன் ஸ்டேட்மெண்ட் ஈஸ் கொடுக்கப்பட்ட கூற்று உண்மை இல்லை, இந்த கிவன் ஸ்டேட்மெண்ட் ஈஸ் ஃபால்ஸ். இதில் வந்து செட்டை வந்து நம்ம இந்த செட்டை தான் எடுத்துக்கணும், ஏவுக்கு தான் பார்க்கணும். ஏவுக்கு பதிலாக வேற ஒரு செட்டை எழுதிக்கிட்டு அதுக்கு இது சப்செட்டாக இருக்குன்னு நம்ம சொல்லவே கூடாது. இந்த செட்டுக்குள்ளேருந்து எடுக்கிற எலமெண்ட் இட் செல்ஃப், செட்டுக்குள்ளேருந்து எடுக்கக்கூடிய எலமெண்ட் வந்து இதுக்கே சப்செட்டாக இருக்குமானா இருக்கலாம் அப்படிங்கிறத கருத்தை நம்ம இங்கே சொல்லிடுவோம். அதனால் கிவன் ஸ்டேட்மெண்ட் இஸ் நெவர், அதாவது இருக்கவே அமையாது அப்படிங்கிறது நம்ம அமையும் அப்படின்னு அமையலாம் அப்படிங்கிறத நம்ம இங்கே எடுத்துக்கிறோம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.